கேஷூ ஸ்டெப்ஸ் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பேஜில் ரொம்ப ரொம்ப குயிக்கான டேஸ்டியான ஒரு ரொம்ப குயிக்காக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் கேப்சிக்கம் கறி எப்படி செய்கிறதுங்கன்னா பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி அன்சால்ட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் உங்ககிட்ட வந்து கடையில் சால்டட் பட்டர் தான் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையுமே கூட ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணி லைட்டாக வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி இரநூறு கிராம் மில்கி மஸ்ட் பன்னீர் கிடச்சிது ஸோ அதுதான் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அந்த பன்னீர் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி என்ன சைஸில் க்யூப் என்ன மாதிரிய சைஸ்ல வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து குட்டி குட்டி கியூப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஸோ ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு இல்லைங்களா லைட்டாக அந்த பன்னீர் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எடுத்துருங்க பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ல வந்து தீயாது ஸோ அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுலேயே வந்து நான் ஒரு பெரிய கேப்சிகமில் கால்வாசி அவ்வளோதான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பன்னீர் என்ன சைஸில் கட் பண்ணுமோ அதே சைஸில் கேப்சிக்கம் கட் பண்ணிக்கோங்க இப்போ கேப்சிகமும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேப்சிகம்லேருந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வரும் ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதையுமே தனியாக எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் பட்டை லவங்கு கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க அந்த பட்டர்லேயும் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வீட்டில் ஸ்பைசஸ் இருக்கோ அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா பட்டை லவங்க ஏலக்கா எல்லாமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கி வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை வந்து நம்ம எந்த விதமான ஒரு ரிச்னஸ்க்காக ஃப்ரெஷ் க்ரீமும் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம சவுத் இண்டியன் ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் அதை வந்து குக் பண்ண போகிறோம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஸோ இதை வந்து பொடியாக வறுக்கி வச்சிருக்கேன் ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா புதினா எல்லாம் நல்லா வரும் ஸோ அந்த புதினா ஸ்மெல் அப்புறம் அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லாம் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ வதக்கினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அதை தான் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஆல்ரெடி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பைஸ் பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் ஜீரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இருக்குது ஸோ இது மூணு தான் இதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அந்த ட்ரா அந்த ரா ஸ்பைசஸோட ஸ்மெல் எல்லாமே போகணும் போனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீ காஷ்மீரி சில்லி போட்டிருக்கலாம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணுற தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்மாஷ் ஆகட்டும் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தயிர் ஸோ வந்து ஒரு கால் கப் வந்து தயிர் கெட்டி தயிர் இருந்தால் கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கால் கப் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சுக்கோங்க பால் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதையுமே ஆட் பண்ணிடலாம் இது எதுக்கு ஆட் பண்ணோம்னா திக்னஸ்க்காக தான் ஸோ திக்னஸ்க்காக நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லாம் ஆட் பண்ணாமல் முந்திரி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை கப் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டே இருங்க ஒன்ஸ் இது நல்லா வந்து சுண்டி போனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பட்டரில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேப்சிகம் வந்து போட்டுக்க போகிறோம் ஸோ பாருங்க நல்லா சுண்டுச்சு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம கேப்சிக்கம் எடுத்து வச்சிருக்கோமோ இல்லையா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த கேப்சிகம் வெங்காயம் தக்காளி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பைண்ட் ஆகணும் ஸோ அதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம் ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கிரேவி வேணும் அப்படின்னு பார்க்குறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்லா சுண்டு வந்ததுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்பாத்திக்கு சைடிஷ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ஒரு மாதிரி மீடியமாக தான் எடுக்க போகிறேன் ஸோ இந்த ஸ்டேஜ் தான் ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னா பண்ணி நம்ம பட்டர் ரோஸ் வச்சிருக்க பன்னீர் எல்லாமே போட்டுக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோம் தேவையான அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ரெஷ் க்ரீமோ அதுக்கப்புறம் வந்து எந்த கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி எந்த விதமான ரிச்சான எந்த விதமே இல்லை ஸோ நம்ம வீட்டில் வந்து நார்மலாக சவுத் இந்தியன் என்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுமோ அந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு சப்பாத்தி பூரி இது கூடலாம் சூப்பராக போகும் ரைஸ் வோடியும் கூட கண்டிப்பாக நல்லா போகும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ்